அனைவருக்கும் வணக்கம். மகாகவி பாரதியாரின் வேடிக்கை கதைகளை பற்றி உங்களுக்காக கூற வந்துள்ளேன். மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளை உலகம் எங்கும் இன்று கொண்டாடி வருகின்றோம். மகாகவி பாரதியார் நாட்டு விடுதலை, பெண்கள் விடுதலை, சமூக சீரமைப்பு போன்ற பல கோணங்களில் இந்தியா சிறப்பு பெற வேண்டும் என எண்ணியவர் பாரதியார். பாரதியாரின் வேடிக்கை கதைகளிலிருந்து உங்களுக்காக ஒரு கதை பார்ப்போமா? வாருங்கள். ஒரு ஊரில் பழக்கடை வியாபாரி ஒருத்தர் இருந்தாராம். அப்போ அந்த வியாபாரி வந்து புது புது வித்தியாசமான பழங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாராம். அந்த கடையில் வியாபாரம் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாரு. அப்போ வந்து என்ன, அவருக்கு வந்து யானைக்கால் வியாதி இருந்துச்சாம். அப்போ வந்து என்னாச்சுன்னா, அந்த தெருவில் பசங்க குட்டிக்குட்டி பசங்க வந்து அதிகமாக விளையாடுறது வரது போகிறதா இருந்தாங்களாம். அப்போ வந்து அந்த பசங்களுக்கு வந்து அந்த பழத்து மேலேயே ரொம்ப ஆசையாக இருந்துச்சாம். அந்த ஆசையில் என்ன பண்ணாங்களாம், ஒரு நாள் அந்த பழக்கடையாண்ட கிட்ட போகும்போது அந்த பழக்கடைக்காரர் சொன்னாராம், இந்த பழத்து மேலே கையை வச்சிங்கன்னா என் காலால் அவங்கள உதச்சிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சுருந்தாராம். அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சான். ஐயோ, பெரியவங்க சாதாரண காலில் அடித்தாவே வலிக்கும், இதுவே யானைக்கால் இவ்வளோ பெரிய காலில் வச்சு அடித்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிடுவாங்களாம். ஆனால் அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப ஆசையாக அந்த பழத்து மேலே. வீட்டிலையும் காசு தர மாட்டாங்க, அந்த காசு கொடுத்தாலும் அங்கே போய் கேட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த பழம் மேலே. அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பழக்கடைக்காரர் வந்து பேசிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். இன்னொருத்தவங்க கூட பேசி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ வந்து அந்த ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணான்னா, அந்த பழத்தை எடுத்து பார்க்கவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் எடுத்து திரும்பும்போது, பழத்தை எடுத்துட்டு திரும்பும்போது அந்த பழக்கடைக்காரர் வந்து பார்த்துட்டு பிடிச்சிடுவாராம். பிடிச்ச உடனே என்ன ஆகுனா, அவரோட காலை வச்சு உதச்சிடுவார். உதச்சோடனே அவன் போய் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தோடனே அவன் அழுவான்னு பார்த்தா சிரிச்சானா, என்னடா தம்பி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் கேட்டாராம். அவன் கேட்டதுக்கு, நீங்கள் அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை, நீங்கள் உங்கள் காலால் வச்சு அடித்தது எனக்கு பஞ்சு தலைக்கணியில் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அவன் சிரிச்சுட்டு இருந்தானா. அப்போ தூரத்தில் நின்றுட்டு இருந்தான் அவங்களோட நண்பர்களெல்லாம் கூப்பிட்டு, டே இங்கே வாங்கடா, இவங்களுக்கு வெறும் செதை தான் இருக்குது, காலில் இருக்கிற எலும்பெல்லாம் எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சொன்னோடனே எல்லாருக்கும் குஷியாயிடுச்சான். பழம் எடுத்து சாப்பிட்டாங்களாம். அப்போது அது பாரதியார் வந்து இதை கடைசியில் எப்படி முடிப்பாருன்னா, நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக அதை நம்மளால் எதிர்த்து போக முடியாதுன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அதுவே நம்ம வந்து எதிர்த்து வந்து அதை ஃபேஸ் பண்ணி போகும்போது தான் தெரியும் அது ஒரு விஷயமே இல்லை, இந்த நார்மல் சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரிய வரும். நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப பயமாக தான் இருக்கும். இதுவே கிட்ட வந்து அதை ஃபேஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி.